திருப்போரூர் வட்டாரத்தில் டீட்டோ ஜாக் அமைப்பின் சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்பு. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வட்டார கல்வி அலுவலகம் வளாகத்தில் டீட்டோ ஜாக் அமைப்பின் சார்பில் 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். இதில் 200க்கும் மேற்பட்ட பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கையில் பல்வேறு கோரிக்கை பதாக ஏந்தியவாறு கோஷமிட்டனர். அரசு துறை ஆசிரியர்களின் கோரிக்கையாக அரசாணை 243 ரத்து செய்யப்பட வேண்டும். பழைய ஓய்வூதியம் மீண்டும் வழங்கப்பட வேண்டும். இடைநிலை ஆசிரியர் ஊதியம் முரண்பாடு சரி செய்யப்பட வேண்டும். இஎல் சரண்டர் ஊதியம் வழங்கிட வேண்டும். ஊக்க ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும். இஎம்ஐஎஸ் பணிகள் பதிவிடுதல் விலக்கு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு அரசிற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி கண்டன உரையாற்றினர். இதில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் செங்கல்பட்டு மாவட்ட செயலர் ஜோசப், மாநில துணை செயலர் குருசாமி, தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில பொருளர் மத்தேயு, தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி மன்றத்தின் செங்கல்பட்டு மாவட்ட செயலர் லூக் சாமுவேல் மற்றும் திருப்போரூர் ஒன்றியத்தில் உள்ள தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து வரும் ஜனவரி 27 மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்த உள்ளதாகவும், இதில் செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதும் சுமார் 1500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தனர். தேர்தல் திட்டத்தில் அறிவித்த புதிய ஊதியத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியம் மீண்டும் வழங்கப்பட வேண்டும் என்றும், எங்களை பின்புலமாக செயல்பட்டு பலிகேடாக ஆக்காதீர்கள், 243 ரத்து செய்யும் வரை ஓய மாட்டோம் என்று மாநில துணை செயலர் குருசாமி கண்ணன் உரையாற்றினார். அதை பணிசுறைகளோடு கொடுத்தால் மட்டும் பரவாயில்லை, நிம்மதியாக சூழ்நிலையை நம்மை பணி செய்ய விட்டால் கூட போதுமானது, அதையும் செய்ய மாட்டுகிறார்கள். எனவே இந்த அரசாங்கமானது மாண்பு முதல்வர் அவர்களே, நாங்கள் எவ்வாறு உங்களுக்காக நாங்கள் பாடுபட்டோமோ, எப்படி ஓடு ஓடி வந்து உங்களுக்கு நாங்கள் வாக்களித்து உங்களை வெற்றி பெற செய்தோமோ, அதை நிச்சயமாக நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் அறிவித்த பரப்புரையிலே அறிவித்த இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும். அடுத்ததாக 243 ஜீவாவை நிச்சயமாக நீங்கள் எங்களை எந்த அளவுக்கு நீங்கள் பலிகடவாக பின்னால் பின்புலமாக இன்று செயல்படுவது என்பது எங்களுக்கு நன்றி உணரும். அந்த அப்படிப்பட்ட வேலைகளை செய்யாமல் நேருக்கு நேர் என்று இந்த விவாதத்தின் அடிப்படையிலே இந்த 243 ஜீவாவை நாங்கள் நிச்சயமாக ஏற்க மாட்டோம். இப்படி ஏற்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று கூறி இன்னும் பின்னாலே வருகின்றவர்கள்